விக்ரம் படத்துடைய வெற்றிக்கு அப்புறம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தனது அடுத்த படத்திற்கான வேலைகள்ல ரொம்பவே பிஸியாக இருக்காரு. இந்த படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை. அப்படின்னாலுமே பாஸ்டர் படத்துக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் மீண்டும் நம்ம விஜய் சாருடன் தளபதி 67 அப்படின்ற படத்துல இணைவது ஏறக்குறைய உறுதியுமாச்சு. இதுல விஜய் சாருக்கு ஜோடியாக நடிகை த்ரிஷா நடிப்பதாக ஏற்கனவே தகவல் எல்லாம் வெளியாச்சு. அதோடு சமந்தா வில்லியாக நடிப்பதாகவும் செய்திகள் வெளியாச்சு. அவர் காவல்துறை அதிகாரியாக நடிப்பதாக சமீபத்திய செய்திகள் தெரிவிக்குது. ஃபேமிலி மேன் 2 வெப் சீரிஸ்ல அதிரடி காட்சிகள்ல நடித்திருந்த சமந்தா அதன்படி தளபதி 67 படத்துல சமந்தா சில சண்டை காட்சிகள்ல நடிப்பதாகவும் தகவல் கிடைச்சது. இந்த நிலையில படத்துல கீர்த்தி சுரேஷும் நடிக்கிறாங்களாம். இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை தவிர நம்ம விஜய் சார் தற்போது தனது வாரிசு படத்துடைய படப்பிடிப்புல இருக்காரு. தமிழ் தெலுங்கு அப்படின்னு ரெண்டு மொழிகள்ல உருவாகும் இதனை வம்சி பைடிப்பள்ளி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இதற்கிடையே அவருடைய அடுத்த படம் குறித்த அறிவிப்பு ரசிகர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு. இந்த படம் தற்காலிகமாக தளபதி 67 அப்படின்னு ஒரு சிலர் அழைச்சிட்டு வராங்க. ஆனா ஒரு சிலரோ நிறைய டைட்டில்கள் எல்லாம் வச்சு ஃபேன் மேட் போஸ்டர் எல்லாம் ரெடி பண்ணி சோசியல் மீடியாவையே தெரிவிக்க வர்றாங்க. சோ தற்போது வாரிசு படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போதே தளபதி 67 படத்திற்கான ஹைப் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா தளபதி 67 படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சா சோ கண்டிப்பாக வேற லெவல்ல இருக்கும். சோ இந்த படத்துடைய டைட்டில் என்னவாக இருக்கும், சோ எந்த டைட்டில் வச்சா பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம விஜய் சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.